உலகெங்கும் வாழும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் என்பிசி செய்தி மடலில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி புலம்பெயர்ந்த தமிழ் உறவுகளே தமிழ் சொந்தங்களே இந்த கிறிஸ்தவ விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ந்து பார்த்து பலன் பெற்று உங்கள் திருச்சபைகளிலையும் ஊழியங்களிலேயும் நீங்கள் மேன்மை அடைகிறீர்கள் என்பதை நாங்கள் நம்புகிறோம் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள் அநேகருக்கு இந்த நிகழ்ச்சியை அறிமுகம் செய்யுங்கள் இன்றைய நாளிலும் கூட நமது கிறிஸ்தவ பெரியார் டாக்டர் பீட்டர் ஐயா அவர்களை சந்திக்கலாம் வாருங்கள் நேர்களே ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் சொல்லுங்க இந்த உலகத்தில் ஆட்சி செய்கிற மனிதர்கள் யார் எதனால் அவர்கள் ஆட்சி செய்கிறார்கள் அதனுடைய முக்கிய காரணம் தான் என்ன ஐயா அதாவது இந்த உலகம் முழுவதும் தான் ஆட்சி செய்து பொண்ணும் வெள்ளி அண்ட் சில்வர் கேட்டிங்கன்னா உலக நாடு முழுவதும் தங்கள் கையில் இருக்கிற அந்த ரிசர்வ் அதாவது தங்களுடைய வங்கியில் இருக்கிற தங்கத்தையும் வெள்ளியும் முதலீடாக வைத்து அந்த நாட்டினுடைய செல்வத்தை அவர்கள் காப்பாற்றுகிறார்கள் யாரிடத்தில் அதிக தங்கமும் வெளியே இருக்கோ அவர்கள் ஆட்சியாளர்களாக மாற்றுகிறார்கள் இன்றைக்கும் நாம் பார்க்கிறோம் அதிக பணம் படைத்தவர்கள் தேர்தலில் வெற்றி பெறுவதையும் ஆட்சிப்பீடத்தில் அமர்வதையும் பார்க்குறோம் ஆக இந்த பணம் என்ற வார்த்தை அதற்கு உள்ளே இருப்பது பொண்ணும் வெள்ளியும் தான் இந்த உலகம் முழுவதும் நம்ம பேங்க் நம்ம பார்க்குறோமே இந்த பேங்க் எல்லாம் வந்து ஒரு இரநூறு வருஷமாக தான் இருக்குது எப்பொழுது இந்த வங்கிகள் உருவாயிற்றோ அப்பொழுது தான் வெள்ளியும் தனி மனிதர்கள் கரத்திலிருந்து ஒரு அடமான கடை வழியாக வங்கிகளிலே போய் சேர்ந்தது ஆரம்ப காலத்தில் இந்த வங்கிகளை நடத்தினவர்கள் இந்த பேங்கெல்லாம் நடத்தினவங்க யூதர்களாக இருந்தாங்க யூதர்கள் ஜெர்மானியை சேர்ந்த யூதர்கள் தான் முதன் முதல்ல இந்த வங்கி இந்த பேங்கிங் மெத்தடை உருவாக்குனவங்க அதில் ரூத் சைல்டு இன்றைக்கும் நீங்கள் கூகுளில் போனீங்கன்னா உலகத்தினுடைய எண்பது சதவீத அதிகாரத்தை கட்டுப்பாட்டை இந்த ஒரு குடும்பம் அவர்கள் வைத்திருக்கிறாங்க அவங்க நியமிக்கிற ஆள் தான் அமெரிக்க நாட்டு ஜனாதிபதியாக வருவார் அந்த அளவுக்கு அவர்களுக்கு அதிகாரம் இருக்குது ஆனால் வெளியவே தெரியாது தான் தெரியாது ஆனால் நீங்கள் அந்த ரூத் சைல்டு என்ற அந்த குடும்பத்தை பற்றி கூகுளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா காலையும் சாயங்காலமும் எல்லா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பங்கு சந்தைன்னு சொல்கிறாங்கள அங்கே வந்து காலையில் தங்கத்தின் விலை இவ்வளவு மாலையில் தங்கத்தின் விலை இன்னது என்று சொல்கிறாங்களே இதையெல்லாம் கட்டுப்படுத்தக்கூடிய இடத்துல அவங்க இருக்காங்க அப்போது இந்த முழு உலகத்தையும் யார் கட்டுப்படுத்துகிறார்கள் என்று கேட்டால் உலகத்தில் உள்ள எல்லா தங்கத்தையும் எல்லா வெள்ளியையும் யார் விலை நிர்ணயம் செய்கிறார்களோ யார் பதுக்கி வைத்திருக்கிறார்களோ யாருடைய இடத்துல அதிகமாக இருக்கிறதோ அவர்கள் இந்த உலகத்தை இன்றைக்கு ஆளுகிறார்கள் அது மட்டும் இல்லை இந்த பொன் வெள்ளியை இவ்வளோ இருந்தும் கூட இப்போ உதாரணமாக பாருங்கள் நம்ம நாட்டில் பேங்க்குன்னு ஒன்று இருக்குது ரிசர்வ் பேங்க்னு ஒன்று இருக்குது கவனிச்சிங்களே ஆனால் அந்த ரிசர்வ் பேங்க்ன்ற ஆள் அந்த அதிகாரம் இந்தியாவிலே அது இருந்தாலும் அதனுடைய குடுமையை இந்த ரூட் சைல்டு குடும்பம் தான் வச்சுருக்காங்க அப்போது உலகம் முழுதும் இருக்கிற எல்லா ரிசர்வ் பேங்க்ஸும் அவங்களுடைய கண்ட்ரோலில் இருக்குது அது மாத்திரம் இல்லை இந்த ரிசர்வ் பேங்க் எல்லாத்துக்கும் மேலே இன்னொரு பேங்க் இருக்குது தான் வந்து வேர்ல்டு பேங்க்னு சொல்கிறாங்க இப்போ இந்த வேர்ல்டு பேங்க்கிறது யார் எங்கே இருக்கிறது யார் அதனுடைய அதிகாரி அதனுடைய தன்மை எது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாட்டுக்கும் அவங்க கடன் கொடுக்குறாங்க கடன் கொடுத்தவர்கள் வட்டி கட்டுறாங்க வட்டி கட்ட முடியாமல் போன நாடுகள் அடிமைப்பட்டு அந்த வேர்ல்ட் பேங்கினுடைய எண்ணங்களையும் விருப்பங்களையும் திட்டங்களையும் ஆதரிக்கக்கூடிய சட்டங்களை அவங்கவுங்க நாட்டில் பிறப்பிக்கிறாங்க அவங்க சொல்கிற மருந்து தான் வைக்கணும் அவங்க சொல்கிற மருத்துவத்தை தான் கையாளணும் அவங்க கொடுக்குற கல்வி முறையை தான் நம்ம பின்பற்றணும் ஆக இந்த உலகத்தை ஆளுகிறவர்கள் தங்கத்தையும் வெள்ளியும் கொண்டு ஆளுகிறார்கள் அவளுடைய ஆட்சி முறை வெறும் பணத்தில் மட்டுமல்ல கல்வித்துறை மருத்துவத்துறை சுகாதாரத்துறை சமூகம் எல்லாவற்றிலும் அவங்களுடைய கட்டுப்பாட்டை நான் பார்க்கிறேன் இந்த வெள்ளி பொண்ணை பற்றி பைபிள் என்னையா சொல்லுது தேவன் ஆதாம் ஏவாளை உண்டாக்கிய போது அவர்களை ஏதெனில் வைத்தார் என்று படிக்கிறோம் ஆதாமனுடைய காலடியில் தங்கம் இருந்தது என்ற ஒரு குறிப்பை முதல் முதல்ல ஆதி ஆகத்தில் நம்ம படிக்கிறோம் ஆதி ஆகமும் இரண்டாவது அதிகாரம் பதினோராவது வசனம் முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பெயர் அது ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும் அவ்விடத்திலே பொன் விளையும் ஆக ஆதாம் நின்ற இடத்தின் காலடியில் அந்த ஆற்றின் அடியில் பொன் வந்து விளைந்தது என்று நம்ம படிக்கிறோம் இது ஒரு ஆச்சரியமான விஷயம் அதாவது கோல்டு டிபாசிட்ஸ் வந்து இயற்கையாக அது உருவாக்கப்படுகிறது மண்ணிலிருந்து உருவாக்கப்படுகிறது ஆக ஆரம்பத்திலேயே நம்ம வந்து பொண்ணு எங்கே இருக்கிறது என்றால் மனிதனுடைய காலடியில் தேவன் வைத்தார் அதை அனுபவிப்பதற்காக தான் அடுத்ததாக ஆகாய் இரண்டாவது அதிகாரம் எட்டாவது வசனம் வெள்ளியும் என்னுடையது பொன்னும் என்னுடையது என்று சேனைகளின் கத்த சொல்கிறார் இந்த இடத்துல தேவன் பட்டவர்த்தனமாக இந்த வசனத்தை சொல்லியிருக்கார் என்ன சொல்றாரு ஆல் த கோல்ஸ் அண்ட் ஆல் the சில்வர் பிலாங் டு த லார்ட் ஆஃப் ஹோஸ்ட் அப்போது தேவனுடையதாக இருக்கிறது அதனால்தான் மனிதர்கள் கையில் அது இருந்தாலும் மனிதர்கள் அதன் மேல் அதிகாரம் செலுத்தினாலும் அவர்கள் மறித்து விடும்போது அவர்கள் அதை விட்டு செல்கிறார்கள் யாருமே தங்கும் வெளியே தங்களோடு எடுத்து கொண்டு போகல ஆகவே எல்லா பொண்ணும் எல்லா வெண்ணியும் கடவுளுடையதாக இருக்கிறது என்று தான் பைபிளை நம்ம படிக்கிறோம் ஐயா இன்றைய பதிலை நீங்கள் சொல்லும்போது இந்த கேள்வியை கேட்கறதுக்காக நீங்கள் கொஞ்சம் மன்னிக்கணும் கிறிஸ்தவ பெண்கள் நகை அணியலாமா இந்த வெள்ளியும் பொண்ணும் அணியலாமா சொல்லுங்க ஐயா இந்த கேள்வியை நான் கொஞ்சம் திருத்த விரும்புகிறேன் காரணம் என்னென்னா ஆண் பெண் என்ற பேதமே கிடையாது தெர் இஸ் நோ ஜெண்டர் பயாஸ் இந்த பைபிள் அப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பெண்களை விட ஆண்கள் அதிகமாக நகை அணிவதை நீங்கள் பார்க்கலாம் இல்லையா அதனால் நகை அணியலாமா ஆண்களும் சரி பெண்களும் சரி ஆனால் நகை என்பது அழகு நகைன்னா பியூட்டி அதுதான் அர்த்தம் அப்போது அழகை பெண்கள் அணியலாமா கண்டிப்பாக இல்லை என்றால் பிசாசு போல அவர்கள் இருப்பார்கள் இல்லையா அதனால அவர்கள் அதனால பைபிள் பாருங்க ஆதி ஆகும் இருபத்தி நாலாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசதம் ஒட்டகங்கள் குடித்து தீர்ந்த பின் அந்த மனிதன் கவனிங்க அரை சேக்கல் எடை உள்ள பொற்காதனியையும் அவள் கைகளுக்கு பத்து சேக்கல் எடை பொன் உள்ள இரண்டு கடகுகளையும் எடுத்து கொடுத்து நீ யாருடைய மகள் எனக்கு சொல்ல வேண்டும் நாங்கள் உன் தகப்பன் வீட்டில் ரா தங்க இடம் உண்டா என்றான் அதாவது ஆபரகாமனுடைய ஊழியக்காரர் ஒருவர் ஆபிரகாம் ம மகனாகி ஈசாக்கு ஒரு பெண் தேடி போகிறார் அந்த பெண்ணை அவர் சந்தித்த போது அவளுடைய செயலை அவர் பார்த்தபோது அவர் ஆச்சரியப்பட்டு காதணிகளையும் கையிலே அணிகிற கடகங்களையும் கொடுத்தாங்களாம் அதனுடைய எடை பாருங்க எவ்வளோ பெருசு அப்போ இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா ஆரம்ப காலத்திலேயே மணப்பெண்ணாக வருகிறவளுக்கு நல்ல பொன் ஆபரணங்களை அவர்கள் கொடுப்பது அந்த காலம் முதலே ஒரு வழக்கமாக இருந்திருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் அடுத்தது யாத்திரையாகமும் பனிரெண்டாவது அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனம் மோசே சொல்லியிருந்தபடி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியர் வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டார்கள் கத்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்ததனால் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள் இவ்விதமாக அவர்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள் இந்த தகவலை நீங்கள் பாருங்கள் நானூற்றி முப்பது வருஷம் எகிப்து தேசத்தில் இஸ்ரவேலர்கள் அடிமைகளாக இருந்திருக்காங்க நானூற்றி முப்பது வருஷம் அவர்கள் விடுதலையாகி போகும்போது நானூற்றி முப்பது வருஷ கடனாக அந்த எகிப்தியர்கள் கையில் இருந்த பொண்ணையும் வெள்ளியும் அவர்கள் வாங்கி கொண்டு போனாங்களாம் அதையெல்லாம் திருப்பி கொண்டு போனார்களாம் அப்போ இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா ஆதியாம காலத்தில் பெண்களுக்கு நகைகள் உண்டு மோசையின் காலத்தில் வெள்ளியும் பொண்ணும் தேவண்டி பிள்ளைகளுக்கு உண்டு என்று தான் நம்ம பார்க்குறோம் அதனால் நகைகள்லேருந்து தேவண்டிய பிள்ளைகளுக்கு அணிகலன்களாக ஆரம்ப காலம் முதலே கொடுக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது இன்றைக்கி தொலைக்காட்சி நம்ம திறந்தோம்னா இருபது நிமிஷத்துக்கு ஒரு முறை நகை விளம்பரங்களை நம்ம பார்க்குறோம் நீங்கள் டிவியில் மட்டும் இல்லை நீங்கள் பஸ்ஸில் போங்க ரயிலில் போங்க விமானத்தில் போங்க அங்கேயும் அந்த விளம்பரத்தை நீங்கள் பார்க்குறீங்க ஜுவல்லரின்ற ஒரு விளம்பரத்தை நான் வடநாடு முழுவதும் பிரயாணம் பண்ணும்போது அங்கே இதெல்லாம் பார்க்குறேன் அங்கே அவங்க விளம்பரம் பண்ணுற அந்த நகை நட்டுகளையெல்லாம் பார்த்திங்கன்னா பழைய கால விக்ரக அந்த கடவுள்களுக்கு என்னென்ன பெருசாக போடுவாங்களோ அந்த அளவுக்கு ஏறக்குறைய ஒரு பெண்ணின் மீது ரெண்டு கிலோ அளவுக்கு மூணு ஆ ரெண்டு கிலோ அளவுக்கு அவர்கள் நகை அணிந்து விளம்பரத்தில் பார்க்கலாம் கழுத்துலேருந்து மார்பு வரை காது முழுக்க தலையில் இடுப்பில் எத்தனையோ வகையான கனமான நகைகளை நம்ம பார்க்குறோம் இதெல்லாம் பார்க்கும்போது ஏழை மக்கள் ஏங்கி செத்தே போகிறார்கள் இல்லாதவர்களுக்கு அது வேதனை தரக்கூடியதாக இருக்கிறது ஆனால் ஆரம்ப காலம் முதல்ல பைபிள் காலத்தில் மனிதர்கள் வந்து ஏராளமான நகைகளை உடுத்திருக்காங்க தெரியாதுன்னு நினைக்கிறேன் நீங்கள் ஏசையான ஒரு புத்தகத்தை எடுத்து படிச்சிங்கன்னா அவங்க பயன்படுத்தின நகைகளின் பெயர்கள் நமக்கு ரொம்ப ஆச்சரியத்தை உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறது ஏசியா மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் தோசம் அந்நாளில் ஆண்டவர் அவர்களுடைய ஆவரணங்களாகிய சிலம்புகளையும் சுட்டிகளையும் பிறைத்தாக்குகளையும் ஆரங்களையும் அஸ்தகடங்களையும் தலைமுக்காடுகளையும் சிரபூஷணங்களையும் பாதசரங்களையும் மார்க்கச்சைகளையும் சுகந்த பரணிகளையும் தாய்த்துகளையும் மோந்திரங்களையும் மூக்கத்திகளையும் வினோத வளையல்கள வஸ்திரங்களையும் சால்வைகளையும் போர்வைகளையும் குப்பிகளையும் கண்ணாடிகளையும் சல்லாக்களையும் குல்லாக்களையும் துப்பட்டாக்களையும் உரித்து போடுவார் இத்தனை வகையான அலங்கார தங்க நகைகள் வெள்ளி நகைகள் அந்த மக்கள் மீது இருந்தது விட்டு விலகின மக்கள் இப்படி இருக்காங்க ஆண்டோர் சொல்கிறாரு வாழைப்பழம் எப்படி நம்ம தோல் உரித்து பழத்தை தின்றுவிட்டு குப்பையில் தோலை எரிகிறோமோ அவ்விதமாக உங்கள் மீது போடப்பட்டிருக்கிற இத்தனை நகைகளையும் நீங்கள் போகும்போது உரித்து போட்ட தோலை போல நீங்கள் விட்டு செல்ல வேண்டும் நீங்கள் கத்திடத்தில் மணம் திரும்ப வேண்டும் அதனால் மக்கள் தங்கத்தின் மீது மோகம் கொண்டு அலைகிறாங்க ஐயா அப்படியான கிறிஸ்தவ பெண்கள் சபையில் நகைகளை அணிந்து வருவது சரியா ஐயா அதாவது பெண்கள் என்று சொன்னாலே அவர்கள் நகை என்ற அழகை கூட்டிக் கொள்ள வேண்டும் இப்போ தலைவாறுதலும் முகத்தை சீர்படுத்துவதும் நல்ல உடை உடுத்துவதும் இளமையாக தோற்றம் கொள்வதும் இயல்புதானே நீங்கள் நகைன்னு சொல்லும்போது பொன்வெளியை மட்டும்தான் நினைக்கிறீங்க அந்த நகை விலைக்கு அளவுக்கு அவங்களுடைய உடையும் இருக்குது இல்லையா நகை அணிவது அணியாது இருப்பது ஒவ்வொரு தனி மனிதனுடைய விருப்பம் அல்லது விசுவாசம் கிறிஸ்தவர்களாக இருந்தால் அவங்களுக்கு விசுவாசம் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களுக்கு அவளுடைய விருப்பம் இன்றைக்கும் பாருங்க மிகப்பெரிய வேலையில் பதவியில் இருக்கிற ஒரு கலெக்டர் அம்மா என்ன நகை அணிந்திருக்காங்க அரசியலில் இருக்கவங்க அவங்க என்ன நகை அணிகிறாங்க பள்ளிக்கூட தலைமை ஆசிரியர் ஆசிரியர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த மாட்ரேட்டு கோல்டை அவங்க யூஸ் பண்ணுறதை நீங்கள் பார்க்கலாம் அதனால் இந்த நகை அணிதலே என்பது அவங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது அப்போது கிறித்தவ பெண்கள் நகை அணியலாமா என்று கேட்டால் அது அவங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது ஏனென்றால் வசனம் என்ன சொல்லுது நீ வந்து பொன் வெள்ளிக்கு அடிமையாகாது பொன் வெள்ளி உன்னை காப்பாற்றாது பழத்தின் தோலை வீசி எறிவது போல நீ முடிவு நாளில் அதை எரித்து விட வேண்டும் கொடுத்து விட வேண்டும் ஆகவே நகைக்காக வாழாமல் விசுவாசத்துக்காக வாழ்கிற மனிதனாக இரு பாருங்கள் ஒன்று திமுத்தி இரண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் ஸ்திரீகளும் மயிரை பிணுதலாவது பொன்னினாலாவது முத்துக்களினாலாவது வெளியேறப்பட்ட வஸ்திரங்களின் ஆளாவது தங்களை அறியாமல் இந்த வசனத்தை தான் சபையில் குறிப்பாக பெந்துகோஸ் சபைகளில் பெந்துகோஸ் சபைகள்லேயே தா பெண்டிகாஸ் அவங்களுடைய பழைய பேர் வந்து சிலான் பெந்துகோஸ் அவங்களிருந்து அவங்க மத்தியிலிருந்து தான் மற்ற பெந்தகோஸ்காரங்களாம் வெளியே வந்தாங்க இந்த மக்கள் வந்து நகை அணிதல் கூடாது என்ற ஒரு சட்டம் அவங்க வச்சுருக்காங்க அவங்க யாரும் அணிவது கிடையாது சமீபத்தில் ஒரு பாஸ்ட் எங்கிட்ட வந்தார் அவர் அவரை வழி அனுப்பிட்டேன் ஒரு பத்து நிமிஷம் பொறுத்து ஓடி வந்தார் ஐயா வீட்டில் கண்ணாடியை வச்சுட்டு போயிட்டேன் அப்படின்னார் ஐயோன்னு நான் போய் தேடி அவருக்கு அதை எடுத்து கொடுக்க போகும்போது சொன்னார் ஐயா நான் வந்து துபாய் போயிருந்தப்போ அங்கே ஒரு விசுவாசி எனக்கு இந்த தங்க கண்ணாடியை வாங்கி கொடுத்தாருன்னு அப்போ அந்த த அந்த கண்ணாடி முழுக்க ஆனது அவர் வந்து சிபிஎம் பாஸ்டர் அப்போ நான் கேட்டேன் உங்கள் சபையில் தங்கம் அணியக்கூடாதுன்னு போட்டிருக்க இது எப்படின்னு கேட்டேன் அப்படியே மௌனம் ஆயிட்டார் அதனால் பெண்கள் என்ன செய்கிறாங்கன்னா திங்கள்லேருந்து சனிக்கிழமை வரைக்கும் எவ்வளோ நகை வேண்டுமோ அவ்வளோ போட்டுக்கிறாங்க ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போகும்போது எல்லாத்தையும் கழட்டி வச்சிட்றாங்க இந்த ஹிப்போக்ரஸி மாய்மலம் உங்களுக்கு தேவையில்லை மாறாக உங்களுக்கு அந்த தங்கத்தின் மீது உள்ள வெறுப்பை நீங்கள் தூரமாக்கி அதை நீங்கள் வெளியே தைரியமாக சொல்ல வேண்டும் அதை விட்டுட்டு இப்படி மாய்மாலத்தினால் உங்களை ஏமாற்றிக்கொள்ள கொள்ள முடியாது குறிப்பாக பெந்தை சபைகளில் ரொம்ப உற்சாகமாக உங்கள் மேல் உள்ள நகைகள்லாம் காட்டி போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது மாதிரி போடுறவங்களும் இருக்காங்க அப்போது இது வந்து வெகுஜனங்களை சுரண்டுவதற்கு சமமாக இருக்குது அதாவது சபையானது ஏழை மக்களுடைய மூக்குதியும் வளையலையும் சிறு நகைகளையும் பிடுங்கிக் கொள்வதை நான் பார்க்குறேன் இது மிக தவறு அவர்களுக்கு நீங்கள் எஜுகேட் பண்ணலாம் இது முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லாமே தவிர அணியக்கூடாது என்று சொல்லுவதற்கு எந்த சட்டமும் இல்லை நீங்கள் பாருங்கள் சபைக்குள்ளே வருகிறவர்கள் இதையெல்லாம் அணிய வேண்டாம் என்று அந்த கருத்தை தொடர்ந்து நீங்கள் படிக்கணும் பாருங்கள் பத்தாவது வசனம் தகுதியான வஸ்திரத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்திக்குள்ளவர்கள் என்று சொல்லிக்கொள்கிற ஸ்திரிகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும் இப்போ இந்த இடத்துல அலங்கரிக்க வேண்டும் என்று தான் நம்ம படிக்கிறோம் யூ மஸ்ட் அடான் என்று தான் ஆங்கிலத்தில் இருக்குது எதை நீங்கள் அலங்கரிக்கணும் தகுதியான வஸ்திரம் நாணம் தெளிந்த புத்தி தேவ பக்தி இதெல்லாம் எந்த கடையில் வாங்க முடியும் நீங்கள் கத்தருடைய வார்த்தையின்படி நடக்கும்போது இந்த பொன் வெள்ளிக்கு அடிமைகளாக ஆகாமல் இருப்பீங்க இந்த பெண்தக சபைகளில் திருமணம் நடக்கும்போது அவங்க விளம்பரங்கள் பத்திரிகையில் வர்றதை நான் பார்க்குறேன் அல்லது திருமணத்துக்கான நிறுவனங்கள் இருக்குது அதில் அவங்க விளம்பரங்கள் பண்ணுறாங்க மேட்ரிமோனியல் அதில் பார்த்துருப்பீங்க அதில் கீழே என்ன போடுறாங்க நகை அணியாத வித்தவுட் ஆர்னமெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது ஆனால் பரவாயில்ல நகை இல்லாத ஒரு பெண் கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு போனால் கிட்ட போனால் அவங்க என்ன சொல்லுவாங்க நாங்கள் நகை அணிவதில்லை அதுக்கு சமமாக இத்தனை லட்சத்தை நீங்கள் கொடுத்துருங்க அதுக்கு கார் வாங்கி கொடுத்துருங்க ஏதோ ஒன்று கொடுத்துருங்க இன்னும் இன்னொரு சாராக இருக்காங்க நூறு என்ற எண்ணெயும் எப்பவும் வச்சுருக்காங்க என் பொண்ணுக்கு நூறு சவரம் போட்டேன் அப்படி ஆகவே ஒரு சவரன் குறையாமல் நீங்கள் நூறு அல்லது நூற்றி ஒன்று போடணும் இப்படியும் மக்கள் மத்தியில் இருக்கிற ஒரு வழக்கங்களை நம்ம பார்க்குறோம் ஒன்று மட்டும் நான் சொல்கிறேன் நகை அணிதல் என்பது ஆணுக்கும் பொருந்தும் பொண்ணுக்கும் பொருந்தும் நீங்கள் பெண்ணை காட்டி ஆண்கள் ஏமாற்ற முடியாது ஆண்களை காட்டி பெண்களை ஏமாற்ற முடியாது நீங்கள் நகை அணியாது இருப்பது உங்களுடைய கீழ்ப்படிதலின் உங்கள் விசுவாசத்தின் அடையாளமாக இருக்கணும் இட் மஸ்ட் பி எ சைன் ஆஃப் யுவர் ஒபீனியன்ஸ் அண்ட் யுவர் ஃபேத் ஏனென்றால் நாம் வைத்து கொண்டிருக்கிற இந்த பொன் நாம் எடுத்து செல்லக்கூடிய ஒன்று அல்ல இன்றைக்கும் நம்ம பத்திரிகையில் தொலைக்காட்சிகளை பார்க்குறோம் நகை பறிப்பு ரோட்டில் போகிறவங்களே அறுத்துட்டு போகிறாங்க கையை பிடிச்சோம்னா கடிச்சிட்டு போகிறாங்க தேவைப்பட்டால் வெட்டி கொன்னே போட்டுருவாங்க நகை உள்ளவர்களுடைய வீடுகளுக்குள்ள புகுந்து வயதான பாட்டிமார்களை கொல்கிறத நம்மெல்லாம் பார்க்குறோம் அப்போது நகையே நமக்கு ஆபத்தாக மாறிவிடுகிறது அதனால் அதன் மீது உள்ள பற்றை திருச்சபையானது விளக்க வேண்டும் ஒன்று பேத முதலாவது அதிகாரம் ஏழாவது வசனம் பாருங்கள் அழிந்து போகிற பொன் அக்னியினால் சோதிக்கப்படும் அதை பார்க்கிறோம் அதிக விலையேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும்போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும் இந்த இடத்துல தங்கம் அதாவது அந்த பொன் அழிந்து போகக்கூடியது என்று தெளிவாக இருக்குது சரி தங்கத்தை விட விளையாற பெற்ற ஒன்று இருக்கா அப்படின்னா உங்கள் விசுவாசம் ஏசு கிறிஸ்துனுடைய பார்வையில் அவருடைய இரண்டாம் வருகையில் அது உங்களுக்கு கனத்தையும் மகிமையும் கொண்டு வரும் ஆக மனிதன் தன்னுடைய ஒவ்வொரு வேர்வை துளியையும் தங்கத்தையும் வெளியே நோக்கியே சிந்துகிறான் சமீபத்தில் வீடு கட்டுகிற தொழிலாளர்கள் ஒரு சேர நான் பார்த்தேன் பெண்கள் எல்லாரும் தினக்கூலிகளாக வேலை செய்கிறாங்க எட்நூறு ரூபாயிலிருந்து ஆயிரம் ரூபாய் அவர்களுக்கு ஒவ்வொருவரும் ஒரு தங்கச்சங்கிலியும் காதில் ஒன்றுக்கு மேற்பட்ட நகைகளை அணிந்திருந்தாங்க ரொம்ப ஆச்சரியமா இருந்தது எனக்கு நான் கேட்டேன் நீங்கள்லாம் ஒரே மாதிரி அணிகிறீங்க ஆனால் அழுக்கு நிறைந்த இந்த சிமெண்ட் வேலை செய்கிறீங்களே அப்படின்னா சிரிக்கிறாங்க அவங்க அதாவது அவங்களுக்கு மத்தியில் ஒரு பாரம்பரியமாக மாறிடுச்சு நான் ஒன்றும் உங்களுக்கு இல்லை தங்களுடைய வட்டாரத்துக்குள்ள அந்த நகை அணிதலை அவங்க சிறப்பாக வச்சிருக்காங்க ஒரு கால் அவர்கள் தினக்கூலிகளாக இருக்கிறதுனால வேலை இல்லாத ஒரு நாளில் தன் கணவனுக்கு வேலை இல்லாத நாளில் ஒரு சிறு நகையை விற்று அல்லது அடமானம் வைத்து அவர்கள் வாழ்க்கையோ அல்லது வீட்டு வாடகையோ அவர்கள் கட்டக்கூடும் அதனால்தான் ஆரம்ப காலத்தில் நகை பெண்கள் மீது வைக்கப்பட்டது அப்போல்லாம் பேங்க்குன்னு ஒன்று கிடையாது நகையை எங்கும் சேர்த்து வைக்க முடியாது ஏன்னா கல்லர் வந்து எடுத்துகிட்டு போயிடுவார் அப்போது நகையை மனைவியின் மீது வைத்தது ஒரு பேங்க்கு சமமாக இருந்தது எவ்வளோதான் ஒரு குடிகாரனாக இருந்தாலும் மனைவியின் கழுத்தில் இருக்கிறத இழுத்து அறுக்க மாட்டான் ரொம்ப அறுக்க மாட்டான் அதனால் ம ஒரு தன் மனைவியின் மீது நகையை வைத்திருப்பது ஒரு நூற்றி ஐம்பது வருஷம் வரைக்கும் மக்கள் மத்தியில் முன்னால் நான் சொல்ல ஒரு நூற்றி ஐம்பது வருஷத்துக்கு முன்னால் வரைக்கும் இன்றைய தேதியில் கூட ஏழை மக்கள் தங்கள் மனைவியை நகைகளை போடச் சொல்லி வைப்பதற்கு அடிப்படை காரணம் தங்கள் தேவைகளை சந்திப்பதற்காக அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன் நகை அணிதல் என்பது கட்டாயமல்ல ஆனால் நகையை எதற்காக நீங்கள் அணிகிறீர்கள் அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறதா நூறு சவரனை போடாமல் உபயோகப்படுத்தாமல் வீட்டிலே பூட்டி வைப்பது உங்களுக்கும் நஷ்டம் தேசத்துக்கும் நஷ்டம் உங்களுடைய மனது அடிமைப்பட்டு விடும் அந்த நகையின் மீது அதனால தான் சொல்கிறாரு வேறேற பெற்ற உங்கள் விசுவாசம் அது தங்கத்தை விட மேலானதாக இருக்கிறது நீங்கள் நகையை போல் ஒரு பானையிலோ ஒரு சட்டியிலையோ அல்லது ஒரு ஒரு பெட்டியில் வச்சா கூட தானாகவே அந்த நகை அந்த பொன் கரோடாயிடும் அது உங்களுக்கு தெரியுமா நகைகள் துரு பிடித்து விடும் அதாவது துருன்னா இரும்பின் மேல் வருகிற துரு மட்டும் இல்லை இது மேலே வர ஒரு துரு பயனற்ற ஒரு துருவாக மாறிடும் யாக்கோபு ஐந்தாவது அதிகாரம் இரண்டு மூன்று வருஷங்கள் உங்கள் ஐஸ்வர்யம் அடிந்து உங்கள் வஸ்திரங்கள் பொட்டெரித்து போயின கவனியங்கள் உங்கள் பொண்ணும் வெள்ளியும் துரு பிடித்தது அவைகளில் உள்ள துரு உங்களுக்கு விரோதமாக சாட்சியாக இருந்து அக்னியைப் போல உங்கள் மாம்சத்தை தின்னும் கடைசி நாட்களிலே பொக்கிஷத்தை சேர்த்தீர்களே இது புதிய ஏற்பாட்டு வசனம் அதனால் எ கிறிஸ்டியன் உமன் ஆர் எ கிறிஸ்டியன் மேன் கேன் ஹேவ் an ஆர்னமெண்ட் மாடரேட்லி ஆனால் அதுதான் அப்படின்ற அளவில் வாழ்ந்துடக்கூடாது இதுதான் தான் என்னை காப்பாற்றும் இதுதான் என்னுடைய ரட்சிப்பு இதுதான் ஆசீர்வாதம் இதுதான் என் அடையாளம் அப்படி நீ சொல்லாத உன்னுடைய நகைகள் உனக்கு எதிராக சாட்சியாக இருக்கிறது அது துரு பிடித்து விடும் அந்த துரு கூட உனக்கு எதிராக நிற்கும் இன்றைக்கி ரூத் சைல்டு என்ற அந்த குடும்பம் உலகத்தின் எண்பது சதவீத தங்கத்தின் முதலாளிகளாக இருக்காங்க காலையும் மாலையும் பங்கு சந்தையில் மணியடித்து அடித்து அதற்கு விலை சொல்கிறார்கள் அதை ஒருவனும் அவர் எடுத்து செல்வதில்லை இன்றைக்கி பதினேழாவது நூற்றாண்டில் ஜெர்மானியில் தொடங்கின அந்த குடும்பம் இன்றைய தேதி வரைக்கும் யாராலும் உயிரோடுவா இருக்காங்க இல்லை எத்தனையோ குடும்பம் மாறி போச்சு எத்தனையோ பிள்ளைகள் பிறந்து போனாங்க எல்லாம் எலும்பு வீடுகளாக சாம்பலாகி போனாங்க அதனால் அவர்களுடைய சேமிப்பாகிய தங்கத்தை அவர்கள் எடுத்துக்கொண்டு போகவில்லை அதுபோல் எகிப்து நாட்டு பே பேரரசன் பாரோன் அன்றைக்கு எகிப்து நாட்டில் உள்ள எல்லா தங்கத்தையும் தன்னுழைதாக்கி கொண்டான் அதை பிரமிடுகளின் அடியிலே புதைத்தான் அவன் மண்ணோடு மண்ணாக மக்கிப் போனான் அந்த தங்க நகைகளை எடுப்பதற்காகவே கடந்த இரநூறு ஆண்டுகளில் பெரிய திருடர் குழுக்கள் பிரமிடுகளை உடைத்து அதை கொள்ளையடித்து கொண்டு மேலை நாடுகளுக்கு சென்று விட்டது அதனால் தங்கமும் வெள்ளியும் நமக்கு ஆபத்தானது நம்மளுடைய உயிரை பறிக்கக்கூடியதாக கூட மாறிடும் ஆனால் கிறிஸ்தவர்களுக்கென்று நான் ஒரு கடமை உள்ள வசனத்தை சொல்கிறேன் பெண்கள் அணியலாமா அணியக்கூடாதா ஒத்தரட்டை பிடிக்காதீங்க ஏதாவது ஒரு பதில் சொல்லுங்க அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா அது உங்களுடைய விசுவாசத்தை பொறுத்தது சபையில் அணியக்கூடாது என்று சொல்வதற்கு யாருக்கு அதிகாரம் இல்லை அணிய வேண்டும் என்று சொல்வதற்கு அணிகிறவர்களுக்கும் எந்த அதிகாரமும் இல்லை இது ஒரு சாய்ஸ் தான் எப்படி ஆட்டிறைச்சி சாப்பிடுவது மாட்டு இறைச்சியை சாப்பிடுவது உன்னுடைய இருக்குமானால் அல்லது இறைச்சி இல்லாமல் காய்கறிகளை சாப்பிடுவது உனக்கு இருக்குமானால் அது உன்னுடைய விஷயமாக இருக்கும் ஒரு வசனம் எடுத்து காண்பிக்கிறேன் ஒன்று குருந்தியர் ஆறாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் நல்லா புரிஞ்சுங்க எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஐ ஹாவ் ரைட் டு என்ஜாய் எவ்ரிதிங் ஆகிலும் எல்லாம் எனக்கு தகுதியாயிராது அடுத்த வரி பாருங்கள் எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆகிலும் நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன் என்ன என்ன அர்த்தம் ஐ ஹவ் ரைட் டு என்ஜாய் எவ்ரிதிங் பட் ஐ வில் நாட் பி ஏ ஸ்லேவ் டு வாட் எவர் நான் எதற்கும் அடிமையாக இருக்க மாட்டேன் ஒரு கிறிஸ்தவன் அடிமை அல்ல அப்போது நகையை வெறுத்து விடுவது அல்லது அணியாமல் இருப்பது உன்னுடைய சொந்த விஷயம் அது உன்னுடைய தீர்மானமாக இருந்தால் கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஆனால் சபையில் சுரண்டுகிற இந்த மாதிரி பெந்தகோசம் அமைப்புகள் நீ தாலியை போடு வளையலை போடு கம்பலை போடு கட்டாயப்படுத்தி கத்த சொன்னார் அதனால்தான் உங்கள் வீட்டில் சாபம் இருக்குது என்று சொல்லி சுரண்டுவது அதிகார மீறல் துஷ்பிரயோகம் பரிசுத்தாவினுடைய போதனை கிடையாது அதை சபையார் விளங்கி கொள்ள வேண்டும் நீங்கள் நகை அணிவது பிறருக்கு உங்களை விக்கிரகமாக காட்டுவதாக இருக்கக்கூடாது யுவர் அடானின் ஜுவல்லரி ஷுட் நாட் பி ஏ அன் ஐடியலேட்ரி பார்க்குறவர்களுக்கு உன்னை மூக்குத்தி அம்மனாக பார்க்கக்கூடாது அப்படியே காதலெலாம் அதுதான் அது அதுதான் நீ வந்து விக்கிரகத்தின் வெளிப்பாடாக இருக்கக்கூடாது அது உன் அழகை கூட்டக்கூடியதாக இருந்தால் உன் பருவ வாழ்வை காண்பிக்கக்கூடியதாக இருந்தால் உன்னுடைய திருமணத்தின் அடையாளமாக ஒரு துண்டாக இருந்தால் அது உன் அடையாளமாக இருக்கட்டும் ஆனால் இந்த வசந்தத்தை நீங்கள் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கங்க எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு எல்லாம் எனக்கு தகுதி ஆயிடாது ஒன்றுக்கும் நான் அடிமைப்பட மாட்டேன் இந்த கான்டெக்டில் தான் நகை நிதலை நம்ம புரிந்து கொள்ளணும் எல்லா பொண்ணும் எல்லா வெள்ளியும் சேனைகளுடைய கத்தருடையது என்று நம்ம ஆகாய் இரண்டாம் அதிகாரம் எட்டாவது வருஷத்தில் படித்தோம் அதனால் பூமியில் எந்த ஒரு தங்கமும் எந்த ஒரு வெள்ளியும் கத்தருடையது என்று பார்க்கும்போது அது உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்னுடையது என்று நீ பார்க்கும்போது அது உனக்கு சாபமாக இருக்கும் ஐயா இப்படி நீங்கள் விளக்கும்போது எனக்கு கொஞ்சம் அன்பேலன்ஸ் மாதிரி கொஞ்சம் என்ன புரிஞ்சுக்கிதுன்னே புரியல நீ கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக இப்போ முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்கள் அது புதிய ஏற்பாட்டின் கிறிஸ்தவர்கள் நகையே அணிந்த விதம் என்ன அணியலாமா அதாவது சபையில் அப்போ சிலர்கள் தீர்க்குதர்சிகள் மெய்ப்பர்கள் போதகர்கள் சுவிசேஷகர்கள் இந்த ஐந்து பணியாரர்கள் இருந்தாங்க பொதுவான விசுவாசிகள் இருந்தாங்க இப்போது விசுவாசிகள் நகை அணியலாமா வேண்டாமா என்பது தான் உங்களுடைய கேள்வி ஆனால் பொதுவாக அப்போ சிலர் தீர்க்கதரிசிகள் மெய்ப்பர்கள் போதகர்கள் சுவிசேஷகர்கள் முதல் நூற்றாண்டு காலத்தில் எந்த ஒரு நகையும் அணிந்த மாதிரி எனக்கு தெரியல அப்போஸ்னாகிய பேதரு தன் வாய்னாலே இந்த அறிக்கை செய்திருக்காரு அப்போஸ் நடபடிகள் மூன்றாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம் அப்பொழுது பேதுரு வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் நசேனாகிய இயேசு நாமத்திலே எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை தூக்கிவிட்டான் உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது நாற்பது வருஷம் பிறந்த நாளிலிருந்து கை கால் அப்படியே வளைந்து கூடை பின்னலைப் போல மடங்கியிருந்த ஒரு மனிதன் நாற்பது வயது அவனுடைய நாடி நரம்புகளும் எலும்புகளும் வளைந்த வாட்டிலேயே அவன் நாற்பது வருஷம் வளர்ந்துட்டான் அவன் ஏதாவது கிடைக்குமா என்று பேதர் இடத்துல எதிர்நோக்கும் போது பேதர் சொல்கிறார் பொன்னும் வெள்ளியும் என்னிடத்தில் இல்லை ஏனென்றால் கேட்டவன் ஒரு பிச்சைக்காரன் அவன் எதையோ கேட்கிறான் பொண்ணும் வெள்ளி என்னிடத்தில் இல்லை ஆனால் என்னிடத்தில் இருக்கிறத உனக்கு நான் தருகிறேன் என்று அவர் சொன்னார் இந்த பொண்ணும் வெள்ளியே ஏன் அந்த வார்த்தை அங்கே இருக்குன்னா பேதுரு தேவாலயம் என்று சொல்லக்கூடிய இருசிலேமன் தேவாலயத்துக்குள்ளே உள்ள போகிறார் உள்ளே போகிறவங்க தேவ சமூகத்தில் கொடுக்குற காணிக்கைகள் தங்க காசுகளாக இருந்தது தேவாலயத்துக்கு வெளியே ரோமர்கள் வெளியிட்ட வெள்ளி நாணயங்கள் அமுலில் இருந்தது ஆக வெள்ளி புழக்கத்தில் மனிதர்களுடைய சமுதாயத்தில் இருந்தது தங்கம் வந்து தேவ சமூகத்தில் காணிக்கையாக இருந்தது ஆக பொண்ணும் வெள்ளியும் நாணயமாக இருந்தது பிச்சைக்காரன் கேட்கிறான் இந்த ரெண்டு நாணயமும் எங்கிட்ட இல்லை ஆனால் அதை விட மேலான ஒன்று என்கிட்ட இருக்குன்னு சொல்லி அவன் கையை பிடிச்சி தூக்குன உடனே அவன் எழுந்து நின்று குதித்து தேவனை துதிக்கிற மனிதனாக நிகழ்ச்சியை பாருங்கள் அறிமுகம் செய்யுங்கள் நன்றி வணக்கம் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி திருமறை நேரம் ஐம்பத்தி எட்டு சர்ச் தெரு குமரன் நகர் சென்னை ஆறு லட்சத்தி எண்பத்தி இரண்டு செல்போன் ஒன்பது மூன்று எட்டு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு இரண்டு